கேரளா பீஃபு லெமன் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம இப்படியே இதில் வந்து அப்படியே புஷ் பண்ணுவோம் முடியல பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரோட் சைடம் பனிஸ் நம்ம ஃபிஃப்டிக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் ரீச் ஆனவொன்னே நிறைய புது விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்ம கேமரா மாற்றியாச்சு ஃபிஃ எம் ஃபிஃப்டியில் தான் நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதோட அன்பாக்சிங் பார்க்கணுன்னா டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ போய் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா திரிஷூர் டிஸ்ட்ரிக்கில் ஒரு அருமையான இடம் ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா மேலே ஸோ அது மேலே தான் இப்போ நம்ம போக போகிறோம் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் அதாவது டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம் ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த மாதிரி யாரும் பண்ணது நினைக்கிறேன் இந்த மாதிரி டென்ட் ஸ்டே அதாவது சோலோ டென்ட் ஸ்டே யாரும் பண்ணது நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம் இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ செம்மம் ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது எப்படி இருக்க போதும் தெரியல நானும் ரொம்ப ஆவலாக வெயிட் இருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தான் வந்ததோ வண்டி அங்கே விட்டுருக்க பாருங்கள் கீழே தான் விட்டுருக்கேன் ஸோ வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம டென்ட்டு எல்லாமே எல்லாம் பொருளும் எல்லாமே இருக்குது கேமரா பேக் எல்லாமே இருக்குது ஸோ மேலே போயிட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருக்கிற வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு மார்னிங் முடிஞ்சா சன்ரைஸ் முடிஞ்சால் பார்க்கலாம் ஆனால் காலை எந்திரிப்பேனான்னு தெரில சீக்கிரமாக ஸோ வாங்க நம்ம இப்போ மேலே போகலாம் அம்மா முடியல பார்த்திங்களா இப்போ கீழேருந்தே மேலே இந்த பேக்கு டென்ட் வேறு இருக்கா மூச்சு வாங்குது நம்ம இப்போது டாப்புக்கு வந்துட்டோம் பாருங்க டாப்பில் இருக்கோம் இப்போது முதல்ல பேக்கை வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பேக் எல்லாம் செட் பண்ணியாச்சு கொஞ்சம் மூச்சு வாங்கி தான் இருக்குது செம்ம இடங்க சான்ஸே இல்லை மேலே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இருக்கும் எல்லாம் செம்ம ஜில்லுன்னு இருக்குது இங்கே நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நிறைய க்ரௌடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ பேர் இருப்பாங்க ஸோ ஷூட்டிங் எதுவும் எடுக்கிறாங்க உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் பறந்துட்டு பறந்துட்டுருக்கு மேலே ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எதுவும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இது மேலே பார்த்திங்கன்னா நடந்து வந்தேன் அந்த வழியாக வந்து வண்டியில் வரலாமா அதாவது அது அப்ரூவ்டான் தெரியல நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க ஒரு டைம் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஸோ எப்படின்னு தெரில உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா காரில் தான் வந்திருக்காங்க மேலே வந்து நிற்கிறாங்க ஸோ நமக்கு இப்போது முக்கியமான வேலை என்னென்னா டென்ட்டு செட் பண்ணணும் நான் மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக அதனால் அதுக்கு முன்னாடி டென்ட்டு செட் பண்ணணும் டென்ட்டு செட் பண்ணி இன்றைக்கி எப்படி இருக்க போதுன்னு தெரியல எனக்கும் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா சன் செட்டு வந்து அவ்வளோவா தெரியல ஃபுல்லாக மேகமாக இருக்குது கிடைக்குமா பார்க்கலாம் சன்ரைஸ் மேக்ஸிமம் நாளைக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன் ஸோ இங்கே இருக்கிற கொஞ்சம் விஷுவல்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது கேரளா திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இது இந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா செப்பாரா செப்பாரான்னு சொல்லுவாங்க செப்பாரா மீன்ஸ் ராக் அதாவது பாறை பாறை தான் ஃபுல்லாக பாறை தான் நம்ம டென்ட் அடிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் இடம் கா பார்த்து வச்சுருக்கேன் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ முதல்ல இந்த விஷுவல்ஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் திருஷூர் சார் அறநாயிரம் தான் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க இங்கே サムヤリ。 நம்ம டென்ட் அடிக்கிறதுக்கான இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நீங்கள் விஷுவல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம சன் செட் எடுக்கணும்னு நினச்சோனா க்ளௌத்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது இப்போ டென்ட் அடிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் இடம் கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே ஃபுல்லாக ராக்கு அதாவது பாறை பாறை மேலே வந்து டென்ட் அடித்தா கொஞ்சம் ரிஸ்க்கு நமக்கு திடீர்னு நைட்டு காத்தெல்லாம் அடிச்சுதுன்னா பறக்க சான்ஸ் இருக்குது ஸோ நம்மளால் படுக்கிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்காது என்கிட்ட ஸ்லீப்பிங் பேக்லாம் இல்லை அதனால் ஒரு சம இடம் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ அங்கே பேக் வச்சுருக்கேன் தெரியுதா அதுவும் இங்கே தான் நான் வந்து இப்போது டென்ட் அடிக்கலான்னு இருக்கேன் இங்கே கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத மாதிரி தான் இருக்கேன் நான் பின்னாடிலாம் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது பாம்பெல்லாம் இருக்குமான்னு தெரியல ஸோ இந்த இடம் தான் பாருங்கள் இந்த இடந்தான் அடிக்க போகிறேன் நல்லா சேஃபாக தான் இருக்கும்னு பேக் அங்கேயே செட் பண்ணிட்டேன் நான் ஸோ இப்போ நம்ம போய் இங்கே டென்ட்டு செட் பண்ணுவோம் அங்கே டெட் டென்ட்டு செட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு சன் செட் அந்த சைடு வருது அப்போ ரைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் வரும் சன்ரைஸு ஸோ இங்கே டென் வந்து நம்மளால பார்க்க முடியும் இங்கே வந்ததுன்னா அப்படி வரலைன்னா நான் வெளியே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சன்ரைஸு ஸோ வியூ செம்மையாக இருக்குது பாருங்கள் டென்ட்டுக்குள்ளேருந்து மார்னிங் எந்திரிச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போது நம்ம டென்ட்டு செட் பண்ணுவோம் வாங்க கைஸ் இப்போது கிட்டத்தட்ட டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஆறரை மணி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டென்ட்டு செட் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் நம்ம இன்றைக்கி நைட் ஸ்டே இங்கே தான் பண்ண போகிறோம் ஸோ வியூ பாருங்கள் சொன்ன மாதிரி மார்னிங் எனக்கு தெரிஞ்சு சன்ரைஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியும்னு நினைக்கிறேன் நிறைய வீடெல்லாம் இருக்குது கீழே ஸோ இப்போயே சின்ன சின்ன லைட்லாம் எரியுது நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில மேக்ஸிமம் முடிஞ்சால் மழை எதுவும் பெய்யலைன்னா நைட்டை வந்து வெளியே வந்து உங்களுக்கு நிறைய வியூ காமிக்கிறேன் ஸோ பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக காடு மாதிரி இருக்குது எதுவும் வராது நினைக்கலாம் நைட்டு தான் தெரியும் ஸோ இப்போ யாருமே இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கேன் வேறு யாருமே கிடையாது ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா தனியாக வரணும்னு பிளானே கிடையாதுங்க நண்பர் கோபுன்னு ஒருத்தர் இருக்கார் கோபேஷ் என்னோடய இன்னொரு பிளாக் பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நாங்கள் ஒரு டேம் போனோம் அப்போது எடுத்த ஒரு பிளாகில் கோபேஷ் இருப்பார் ஸோ அவர் வரேன்னு சொல்லியிருந்தார் என்கிட்ட கடைசியில் அவர் எங்கேயோ லாங்கு போயிருக்கார் இன்றைக்கி வருவாரான்னு தெரில மேக்ஸிமம் பார்ப்போம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்காக கால் பண்ணால் வாய்ப்புகள் இருக்குது அவர் வந்தாருன்னா அவரையும் கூப்பிடுவோம் இங்கே வர சொல்லுவோம் நைட்டு அவர் கூட ஸ்டே பண்ணலாம் இதெல்லாம் இன்றைக்கி நான் மட்டும்தான் இங்கே ஸோ செம்மையாக இருக்குங்க செம்ம ஆம்பியன்ஸாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக யாருமே கிடையாது இருட்ட ஆரம்பிச்சிச்சு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் இன்னும் ஃபுல்லாக டார்க் ஆகிடும் அப்புறம் நம்ம நேராக டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு டே டென் ஸ்டே எப்படி இருக்குதுன்னு தெரில ஸோ என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டென்ட் ஸ்டே பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ப்ரைவேட் ப்ளேஸஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டெல்லாம் போய் தங்க போகிறது கிடையாது அங்கேலாம் தங்கவும் கூடாது ப்ரைவேட்டான ப்ளேஸஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான இடம்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இருக்கிறது கேரளா திருஷூரில் செப்பாரா ஃபார கேவ் கிட்டே தான் இருக்கேன் ஸோ தமிழ்நாடு இந்த மாதிரி எல்லாம் உள்ள எல்லா இடத்துலையும் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் ஸோ இப்போ உங்களுக்கு நான் டென்ட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன் உள்ளே எப்படி ஸ்பேஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம அது தான் ஸ்டே பண்ண போகிறோம் எனக்கே செம்ம த்ரில்லிங்காக இருக்குது வாய்ஸ் சமயம் இருட்டாகிடுச்சி நான் ஃபுல்லாக அங்கே இங்கெல்லாம் சுற்றி பார்த்தேன் நல்லா இடங்கள்லாம் நல்லா சுற்றி பார்த்தேன் அவங்களுக்கும் நிறைய விஷுவல் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம டெண்டுக்குள்ளே போக போகிறோம் உள்ளே பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இங்கே நின்றுனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனை அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு அதாவது நிறைய ஈயெல்லாம் பறக்குது ஸோ டென்ட்டுக்குள்ளே போய்டும் அதனால் நம்ம உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம் டென்ட்டுக்குள்ளே வைக்கிற லைட்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ உள்ளே பிரச்சனை இருக்காது ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம் டெண்டுக்குள்ளே போகலாம் செருப்ப வெளிய பிரட்டிகளெலாம் இல்லைனா பாடு வா நம்ம பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டேன் தான் தெரில லைட்டு போட்டு காமிக்கிறேன் இருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டென்ட்டுக்குள்ளே இருக்கோம் டைம் ஆல்மோஸ்ட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு எட்டு மணி வரைக்கும் அதாவது எட்டு எட்டரை மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் நிறைய பேர் இருந்தாங்க ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய சவுண்டெலாம் இருந்துது நிறைய பேர் சவுண்டெலாம் இருந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே காணும் எல்லோரும் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே எல்லாருமே போயிட்டாங்க இப்போ கரெக்டாக நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்குது உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பேகு எல்லாமே அப்படியே கச்சா புச்சாம் போட்டு வச்சுருக்கேன் வாட்டர் பாட்டில் எல்லாமே ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது வெளியே செம்ம இருட்டாக இருக்குது இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் பார்ப்போம் வெளியே போய்ட்டு வியூ பார்ப்போம் நிறைய லைட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது வரைக்கும் மழை பெய்யல காற்று நல்லா அடிக்குது நான் பார்த்தீங்கன்னா நாலு சைடும் நல்லா இழுத்து கட்டிட்டாங்கனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் ஆனால் இருந்தாலும் ஒரு சைடு நல்லா ஆடுற மாதிரி இருந்தது மற்றபடி செம்ம ஜாலியாக தான் இருக்குது தனியாக வருவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாக சொன்னால் நண்பர் இருப்பார் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ நல்லா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ தனியாக வர்றதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் யாருமே இல்லை சுற்றிக்கிட்ட சுற்றி எவனுமே இல்லை சவுண்டு எதுவுமே கிடையாது வெளியே கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் எனக்கு நான் மார்னிங்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு காலையில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இப்போ நான் டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் லைட்டு தோ இந்த லைட்டு தான் போட்டிருக்கேன் அன்றைக்கி காமிச்சேன்ல அன்பாக்ஸிங்கில் காமிச்சேன் அந்த லைட்டு தான் போட்டிருக்கேன் அதோட லிங்கு நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலன்னு பார்க்கலன்னா பாருங்கள் டென்ட் அன்பாக்ஸ் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ரேக்கு மாதிரிலாம் தெரிஞ்சு பாருங்கள் இது என்னென்னா மேலே இப்போ நான் கவர் போட்டிருக்கேன் கவர் இல்லைன்னா இது வந்து வெளியே நம்ம பார்க்கலாம் நெட்டு மாதிரி இது வெளியே பார்க்கலாம் மற்றபடி உள்ள சம சேஃபு தான் ஒரு பிரச்சனையெலாம் இல்லை நிறைய ஜிப்பெல்லாம் இருக்குது என்ன வேணால் உள்ளே மாட்டிக்கலாம் இங்கே கூட ஒரு சின்ன கேப்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாமே இதோ இங்கே ஒரு ரேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் இன்னொரு மெயின் விஷயம் என்ன சொல்லணும்னா நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்போது இந்த மாதிரி மலையெல்லாம் ஸ்டே பண்ணும்போது சாத்திடுங்க டெண்டை ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் ரெண்டு மூணு எல்லாம் எடுத்தேன் அங்கே உட்காந்து மலையில் உட்காந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் உள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா கொசு வர ஆரம்பிச்சிச்சு உள்ளே ரெண்டு மூணு கொசுலாம் உள்ளே ஆயிடுச்சு இப்போ நான் அதை அடித்து ஓடவுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ ஃபுட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் அதாவது பொரோட்டா பீஃப் கேரளா பீஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம சாப்பிடுவோம் பீஃப் உங்களுக்கு தெரியுதான் தெரில கேரளா பீஃப் லெமன் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம இப்படியே இதில் வந்து அப்படியே புஷ் பண்ணுவோம் நல்லா லெமன் போட்டு பீஃப் சாப்பிட்றதெல்லாம் செம்மையாக இருக்கும் ஸோ இந்த ஊரில் பீஃப்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் பொராட்டாவோட இது சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லைட்டில் என்ன தெரியுதான்னு தெரில எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைக்குன்னு சொல்லி ஸோ ஆக்சுவலி நான் டென்ட்டு போடும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா டைம்ஸ் லேப்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன் அது எப்படி எடுக்கணும்னு தெரில கேமராவில் ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதை செட் பண்ணேன் செட் பண்ணிட்டு பார்த்த்வுட்டாக இப்போ எடுத்திருக்கேனா இல்லையேன்னு நினைக்க தெரியல வீட்டுக்கு போய் எடிட் பண்ணும்போது தான் டைம் ஸ்டாப் வந்துருக்கா இல்லையான்றது தெரியும் ஸோ இப்போ பரோட்டாவோடு சாப்பிட்டு பார்ப்போம் இது ஒரு ஃபுட் ரிவ்யூலாம் கிடையாது தான் சாப்பிட்டு பார்ப்போம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சூப்பர் கேரளா பீஃப் அச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது லெமன் வேறு போட்டோன்னா இன்னும் செம்மையாக இருக்குது இங்கே உள்ள இருக்க பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் ஃபுட்டு அப்புறம் போர் ஒன்று அது கீழே ஆனால் ஸ்லீப்பிங் பேக்கு நம்மக்கிட்ட இல்லை அதனால் கீழே விரித்து படுக்க போகிறோம் அங்கங்கே லைட்டாக சின்ன சின்ன சவுண்டு மட்டும்தான் இருக்குது மற்றபடி எப்படின்னு தெரில சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போவோம் ஒரு பத்து மணி போல் வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஆம்பியன்ஸுன்ட்டு பார்த்துட்டு வந்து வேறு வேலையெல்லாம் இல்லை வந்துட்டு ரெண்டு மூணு இன்டர்வியூலாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னல அதெல்லாம் பார்ப்பேன் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான் காலைல எழுந்திரிச்சு வியூவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இது இந்த டென்ஸ்டே எப்படி இருந்ததுன்றத கமெண்டில் தெரியப்படுத்துங்கன்னா இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அதுவும் சோலோ டென்ட்டு எப்படி இருக்குது இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் தெரியும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இதை நான் பண்ணுவேன் இல்லைன்னா வேஸ்ட்டு தானே எனக்கு ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ பார்க்குற உங்களுக்கும் நம்ம சப்ஸ்க்ரைபருக்கும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் நினை நிறைய பேர் நினைப்பீங்க இவ்வளோ பெரிய மலையில் தனியாக வந்து தங்கிறதுக்கு பயம் இருக்குமா எல்லாம் நினைப்பீங்க நமக்கு மனுஷங்களை தாங்க பயம் மற்றபடி பேய் இதெல்லாம் நமக்கு பயம்லாம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா தைரியன்றது எல்லாருக்குமே வரணும் ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அங்குள் இருக்கார் அவரோட பேர் கேபி லத்தீஃப் அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அதான் நான் சொல்கிறேன் பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ் பதினேழு பதினெட்டு இருக்கும் அந்த டைம்லே பார்த்தீங்கன்னா அவர் சென்னையிலேருந்து கல்கட்டாவுக்கு நடந்தே போயிருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறதே சரியாக தெரியல ஸோ நடந்தே போயிருக்காரு மெட்ராஸ்லேருந்து தனியாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மொபைல் கான்வர்சேஷன் நம்மளை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது எங்கே ஸ்டே பண்ணுவோம் அதெல்லாம் யோசிச்சு கூட என்னால் பார்க்க முடியும் இப்போ நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே தைரியமாக நிறைய நான் இன்னும் நிறைய டிராவல் பிளான் பண்ணியிருக்கேன் இந்தியா இந்தியாக்குள்ளே நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஹில் ஸ்டேஷன் நிறைய இடத்துக்கு போனதுக்காக தான் மெயினாக அந்த டென்ட் வாங்கினேன் ஸோ சாப்பிடுவோம் ரொம்ப நேரம் இதை வச்சுட்டு உட்கார முடில வாய் ஊறுது எனக்கு முக்கியமாக கேரளா பீஃபு அதுவும் இந்த எலும்பிச்சப்புழம் இந்த வெங்காயம்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ஸோ சாப்பிட்டு வெளியே போய் அந்த சீன்ஸ்லாம் காம் காண் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு சும்மா ஜஸ்ட்டு இப்போ மொபைல் ஃப்ளாஷ் லைட்டில் தான் பேசிகிட்ருக்கேன் வெளியே வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுதான் தெரியல பேக்ரவுண்டில் லைட்லாம் தெரியுதான் தெரியல ஸோ செம்ம ஜில்லுன்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மார்னிங்கே பார்த்திங்கன்னா செம்ம ஃபாக் வர்ற சான்சஸ் இருக்குது அதாவது ஃபுல்லாக மூடுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு சும்மா வெளியே வந்து பார்த்தேன் லைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது வீடு சின்ன சின்ன ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுது விஷுவல்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக தெரியுது உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுமான்னு தெரியல ஸோ இனிமேல் நம்மளுக்கு என்ன வேறு வேலை எதுவும் இல்லை போய் தூங்க வேண்டியதுதான் காலைல அலாரெல்லாம் வச்சுருக்கேன் எழுந்திரிச்சோன்னே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ யாருமே இல்லை வாங்க போய் தூங்குவோம் மொபைலில் ரெண்டு மூணு வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்லேருந்து நிறைய டேரக்டர்ஸ் இன்டர்வியூலாம் இதெல்லாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ உட்காந்து பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம் அலாரம் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கே வச்சுருக்கேன் மேக்ஸிமம் பார்ப்போம் எந்திரிப்போமான்ட்டு எந்திரிச்சா செம்மையாக இருக்கும் நாளைக்கு மார்னிங் வியூக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன் நம்ம உள்ளே வந்தாச்சு இப்போது வெளியே விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க செம்ம சைலண்டாக இருக்குது நிறைய லைட்ஸ் எல்லாம் வேறு இருக்குது உள்ளே வந்தாச்சு சிப்பெல்லாம் போட்டு செம்மையாக லாக் பண்ணியாச்சு இப்போது நமக்கு வேறு வேலையெல்லாம் இல்லை வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க இந்த லைட்டு போட்டோன்னா டென்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க ஒரு செம்மையாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு வெளியே இன்னொரு அந்த கவர் வந்து வேறு கலரில் இருந்ததுன்னா அந்த கலரில் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ செம்ம ஒரு எக்ஸ்ப அட்மாஸ்ஃபியர் செம்மையாக இருந்தது இப்போ வேறு வேலையெல்லாம் நமக்கு இல்லைங்க அவ்வளோதான் நம்ம தூங்க வேண்டியது தான் இந்த இந்த பெஷ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை அப்படியே ஜஸ்ட்டு கீழே போட்டிருக்கேன் ஸ்லீப்பிங் பேக் வாங்கினோம் ஸோ ட்ரிப்லாம் பார்த்துட்டு தான் வாங்கலான்னு இருக்கேன் ஸோ ஸ்லீப்பிங் பேக் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேமரா பேக் அதுபோக வாட்டர் பாட்டில் சாப்பிட்டு முடிச்சாச்சு கவர் அங்கே வச்சுருக்கேன் ஸோ நம்ம வேஸ்டெல்லாம் வந்து இங்கே போட மாட்டோம் அதை பற்றி உங்களுக்கு நான் காலைல எழுந்திரிச்சோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி ஸோ பேக் எல்லாமே இருக்குது அவ்வளோதான் நம்ம வேலை இன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு இப்போது ஹெட்ஃபோனை மாட்டிட்டு ஏதாவது படத்தை போட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான் காலைல அஞ்சு மணிக்கு அலாரம்லாம் செட் பண்ணிக்க மொபைலில் அடிச்சதுன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கலாம் இல்லைன்னா வழக்கம் போல் வீட்டில் எழுந்திரிக்க போல் லேட்டாக எழுந்திரிக்க வேண்டியது தான் ஸோ சன்ரைஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து பார்த்தீங்களா செம்மையாக ஜில்லுன்னு இருக்குது குளிர்து அதாவது பனி பயங்கரமாக பெய்யுது அப்போது காலைல சன்ரைஸ் வருமானு தெரியல நல்லா காற்று வர அடிக்குது பார்ப்போம் காலையில் எழுந்திரிச்சு சந்திக்கலாம் குட் நைட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அதாவது அஞ்சு மணி அவரத்துக்குள்ளே எழுந்திரிச்சிட்டேன்னு சொல்லலாம் நல்லா சம தூக்கமாக இருந்தது ஸோ ஆனால் தான் இருக்க தான் லைட்டு போட்டு பேசுகிறேன் இன்னும் வெளிச்சம் வரல நம்ம இப்போ வெளியே போய் பார்ப்போம் வெளியே எப்படி இருக்குதுன்னு தெரியல வெளியே எனக்கு தெரிஞ்சு இன்னும் பயங்கரமாக குளிர சான்ஸ் இருக்குது ஆனால் டெண்டு தோடும்போதே பார்த்திங்கன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்குது நல்லதில் எந்திரிச்சேன் சன்ரைஸ் நம்ம டெண்டுக்குள்ளே உட்காந்து பார்க்கலாமா இல்லை வெளியே போய் பார்ப்போமா எப்படின்னு தெரியல இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வெளிச்சம் வந்துச்சுன்னா வெளியே போவோம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கழித்து வெளியே போவோம் ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இதுக்கப்புறம் வெளியே போய் பேசுவோம் பனி அஞ்சு மணி போகுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிச்சம் அவ்வளோ உங்களுக்கு தெரியுதான் தெரில இன்னும் வெளிச்சம் வரல ஸோ வெளியே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ பயங்கரமாக பனி பெஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் டென்ட்டுக்குள்ளே இருப்போம் அதுக்கப்புறமா வெளியே போகலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது இங்கே நான் லைட்டு போட்டு தான் பேசுகிறேன் அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியுது ஸோ வெளிச்சம் வந்தோன்னே போவோம் அது வரைக்கும் டென்ட்டில் இருப்போம் பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது குட் மார்னிங் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருச்சிட்டோம் அப்போ ரொம்ப இருட்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு அதனால தான் இப்போது பார்த்துருப்பீங்க இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது இப்போது ஸோ சன்ரைஸ் இருக்குமான்னு தெரியல ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது அதாவது ஃபாக நிறைய இருக்குது ஸோ இன்றைக்கி சன்ரைஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம டென்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது அது என்னென்னா நைட்டு பயங்கரமாக இது பனி பெஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச மழை பெஞ்சுதான்னு தெரியல தூங்கிட்டேன் நல்லா மழை பெஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா லைட்டாக தூரல் மட்டும் போட்டிருக்கோம் லைட்டாக தூரல் மட்டும் போட்டிருக்கோம் ஃபுல்லாக பெஞ்சிருக்குமான்னு தெரியல நம்ம நல்ல வேலை நாலு சைடு நல்லா கட்டிட்டோம் நாலு சைடு நல்லா இழுத்து கட்டினனால காற்று நல்லா இருந்தது நைட்டு ஸோ காற்று இருந்ததுனால ரொம்ப ஆடிட்டுருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த கிளாம்பு போட்டு நல்லா இழுத்து கட்டிட்டோம் அதனால் பறக்கவே இல்லை ஸோ இப்போ நம்ம வேறு ஒர்க்கெலாம் இல்லை இங்கே இப்போ இந்த சன்ரைஸ் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துட்டு அதை ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா டெண்டை கழட்டிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது ஆல்மோஸ்ட் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கெலாம் பிளான் பண்ணியிருக்கேன் மார்னிங் வியூஸ் செம்மையாக இருக்குது அங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் மூடி இருக்குது அந்த பின்னாடி இருக்கிற பெரிய மலைகள்லாம் இருட்டாக இருக்கா இன்னும் கேப் போட்டினால ரொம்ப இருட்டாக தெரியுதோ அங்கெல்லாம் ஃபுல்லாக மூடி இருக்குது இங்கேயும் வந்துடும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேயும் ஃபுல்லாக மூடிடும்னு நினைக்கிறேன் ஸோ செம்ம செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரிப்பு வந்து எப்படி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சாதான் ஆல்ரெடி சொன்னதான் பிடிச்சாதான் பண்ணுவேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டென்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு எடுத்தாச்சு இப்போது நம்ம பேக் எடுத்துகிட்டு கிளம்ப தான் சன்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த விஷயம் நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு மு இந்த கிளிப்பிங்க்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நான் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கீழே தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீர் பாட்டில்ஸ்னு நினைக்கிறேன் இங்கே ஃபுல்லாக கொட்டி கிடக்குது ஃபுல்லாக நிறைய இருக்குது ஸோ எனக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம் பாருங்கள் ஹெவன் மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருமானா கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அந்த பேப்பரு அந்த கவர் பிளாஸ்டிக் கவர் எல்லாமே என் பேக்லேயே வச்சிட்டேன் போகும்போது டஸ்ட்பினில் தூக்கி போடலான்னு சொல்லி ஸோ நம்ம இடத்த நம்ம தான் பார்த்துக்கோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நிறைய ஃபேமிலியோட நிறைய பேர் வரலாம் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தான் இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸு என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொன்னதே தான் இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் போடணுன்னா நீங்கள் சொன்னால் தான் போடுவேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் ஓகே இப்போ நம்ம கிளம்புவோம் போகிற ரூட்டெல்லாம் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல அது ஏன்னால் இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கூகுள் மேப்ஸ்ல சப்பாரா கே கேவுன்னு அடித்த கேவுன்றாங்க எங்கே கேவு இருக்குன்னு தெரில கேவுன்னு அடித்தாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திருச்சூரில் இருந்தால் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்க ஃபாகெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பாருங்க ஃபுல்லாக ஃபாகு மூட ஆரம்பிச்சிச்சு ஸோ சன் மட்டும் சன் தலைவா சன் மட்டும் வந்துட்டா அவரை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் Bird on a tree I'm just sitting